அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் படிக்கிற விஷயம் என்னன்னு தமிழ் எழுத்துக்கள். அப்போ இந்த தமிழ் எழுத்துக்களில் நிறைய வகைகள் இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் இதில் உயிர்குறி உயிர் நடில் என்ற அடிப்படையில் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இதில் முக்கியமான விடயங்கள் அறிஞர்களுமான அனைவரும் இந்த அடிப்படையில் வாங்க ஒரு எழுத்துக்களாக பார்ப்போம். ஏற்கனவே நிறைய எழுத்து வடிவங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு எழுத்தானது உருவாகுவதற்கு பிரதானமாக அமைய வேண்டியது என்னென்னு கேட்டால், அதாவது சத்தம் ஒளியின் மூலமாக தான் ஒரு எழுத்து உருவாகும். ஆகவே அப்படி இந்த உருவாகக்கூடிய எழுத்து வகையை நாங்கள் இப்போ தெளிவாக பார்ப்போம் வாங்க. ஆகவே தமிழ் எழுத்துக்கள், நான் உங்கலாசன் கோவி, பாக்கியம் தேசிய கல்லூரி ஆசிரியர், நவோதயம் கல்வியகத்தலது, தொடர்புகளுக்கு 0571-5361-6300. சரி வாங்க, இப்போ ஒவ்வொரு விடயங்களாக பார்ப்போம். ஓகே, இந்த எழுத்து பாருங்கள், இந்த எழுத்தை பார்த்தா சொல்லுவீங்க முதலாவது ஆ அப்படி தான் உருவாகுது. ஆகவே ஆ என்று உருவாகுது, சத்தம் வந்து ஆ. அப்போ இதே போல் நாங்கள் உயிர் மெய் எழுத்துக்கள், உயிர் மெய் எழுத்துக்களும் எங்களுக்கு கட்டாயம் தேவை. அப்போ அந்த உயிர் மெய் எழுத்துக்களும் ஆ என்ற சத்தத்தோடு முடியக்கூடிய எழுத்துக்களை நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். அந்த ஆ என்ற சத்தத்தோடு முடியக்கூடிய எழுத்துக்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த ஆ என்ற சத்தத்தோடு முடியும். முதலாவது ஆட்டம் தான் க. இப்போ கா என்பது இந்த இடத்துல மையம் போடுங்க, க ஆங்கிற சத்தம் வந்து. அதே போல் அடுத்ததாக இரண்டாவது எழுத்து இங்கே ங்க, இதை நாங்கள் சொல்லுவோம் மூக்கொலிகள்னு சொல்லுவோம். இப்போ ங, இப்போ ங்கிறது ஆணாங்கிற எழுத்தோடவே வந்துடுது. ங, இப்போ அ என்ற சத்தம் அந்த இடத்துல வரும், ங அப்படின்ட்டு வரும். அடுத்தது வந்துட்டா ச. சங்கிறது வந்து இந்த ஆனாவுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கின்றது. இந்த ஆ என்ற எழுத்துக்கும் இந்த சாக்கும் சத்தத்தில் ஒரே மாதிரி ஒளி வேறுபாட்டில் இருக்குது. ஆகவே ச, அப்போ அங்கிற சத்தம் இங்கே வரும். அதே போல் அடுத்த எழுத்து பார்க்கலாங்க, ஞ. இப்போ ஞங்கிறதும் ஒரு மூக்கொலி. ஆகவே ஞ ஏங்கிற சத்தம் இங்கே வருது, ஞ. இதே ஞ அப்படின்ற ஆங்கிற சத்தம் அங்கே ஆவண்ணா எழுத்து வரும். அப்போ இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக பார்க்க போகிற எழுத்து ட. பெட்டானா அல்லது டானான்னு சொல்லுவீங்க. பெட்டங்கிறது வருது, பெட்ட. அடுத்தது ந, மூணு சொல்லி ந. அப்போ மூணு சொல்லி ந வருதுன்னு சொன்ன இந்த இடத்துல ந ஏங்கிற சத்தம் வருது, ந நன்னு சொல்லுவோம். அடுத்தது த, டங்கிறதுலையும் ஆனா தா, அதாவது ஏங்கிற சத்தம் வருது. அடுத்ததாக ந, இப்போ இதுலையும் நங்கிற ஏங்கிற சத்தம் வருது, அ, அதாவது ந. அப்போ ஆனாங்கிற சத்தம் இங்கே வருது, அகர வரிசையில் வரக்கூடிய அங்கிற வருது. அடுத்ததாக ப, பங்கிற இடத்துல என்ன வருது, ப ஏங்கிற சத்தம் வருகின்றது. அடுத்தது ம, மங்கிற இடத்துல மானா, அப்படி மானான்னு சொல்லுவீங்க, ம அங்கிற சத்தம் வருகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ய. இப்போ யானா, ஆகவே ஏன்னு சொல்லுவீங்க, ஆகவே ஏங்கிற இடத்துல வருகின்றது. ஆகவே ய, யானா, இப்போ யா, ய. அடுத்தது ர, அப்போ ரங்கிற எழுத்து இதில் வருகின்றது. ரங்கிறது ஆனாங்கிற சத்தத்தோட சவுண்டோட ஒலியோட வருது, அ ர அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக ல, ஆகிறது எப்படி ல, அப்போ ஆங்கிற சத்தம் அங்கே வருகின்றது, ல. அதே போல் வங்கிற இடத்துல என்ன வருது, அ அப்படிங்கிற சத்தம் வருது, வ. வ உச்சரித்து பார்க்கணும். சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம், பிள்ளைகள் உச்சரித்து சொல்லி சொல்லி பார்க்கலாம், அல்லது ஒரு முறை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் பார்க்கும் பொழுது இதை நீங்கள் செய்து பார்க்கலாம். அடுத்தது ல, இந்த லங்கிற இடத்துல வருது, லங்கிற சத்தம் வருது, லங்கிறது என்ன வருது, ஆனா, அதாவது அ அப்படிங்கிற ஒரு சத்தம் வருகின்றது. அடுத்தது ல, இந்த ல, அதாவது க ல சொல்லுவீங்க. அப்போ ல, இந்த ல வந்து நீங்கள் மூணு லானா லானா இருக்குது. இந்த ல வந்து நீங்கள் சொல்லலாம் ஆங்கிலம் என்ற ஒரு சொல், ஆங்கிலம். அப்போ ஆங்கிலத்தில் பாருங்கள் ல அப்படிங்கிற ஒரு ஆங்கிலம். அதே போல் தமிழ், எங்களோட மொழி தமிழ் மொழின்னு சொல்லணும்னா ல, தமிழ் மொழி கீழ். இப்போ தமிழுக்கு வர்றது லானா. அதே போல் நீங்கள் மவட லன்னு சொல்லுவீங்க. அது நீங்கள் சில இடங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி சொல்லுவீங்க.
கொம்புள்ளன்னு சொல்லுவீங்க, அது காலில் சொல்லுவீங்க. இப்படி வித்தியாசம் ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான எழுத்துக்கள் சொல்லுவீங்க. அப்போ இதை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சிங்களம் என்ற எழுத்துக்கள் அறிவீர், சிங்களம் சிங்களத்தில் ல சிங்களம் ஆகவே இது ஆங்கிலில், இது தமிழுக்கு வரக்கூடியல, இது நீங்கள் சிங்களத்துக்கு வரக்கூடிய மூன்று வகையை நீங்கள் அழித்து வச்சுக்கொள்ள இந்தலான எழுத்துக்களை. சரியா, அடுத்து நாங்கள் பார்ப்போம். அப்போ லங்கிறதுல ஆங்கிற சத்தத்தில் முடியல. அடுத்தது ர, இப்போ ரங்கிறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் ர சத்தம் ஒளியெல்லாம் இதில் முடியுது ஒவ்வொன்றிலையும் ரா ரான்ல முடியுது ர. இறுதியாக நாங்கள் பார்க்குறோம் ந, ஆகவே அப்படியே முடியுது ந அப்படியே முடியுது. நீங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கெல்லாம் எண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 ஆகவே எங்களுக்கு உயிர் மெய் எழுத்துக்களில் காணப்படுகின்ற 18 எழுத்துக்களும் இதில் காணப்படுது. இது இந்த ஆணாங்கிற சத்தத்தோடு வரக்கூடிய எழுத்துக்களாக அமைகின்றது. இதில் ஆ இந்த எழுத்தில் வரக்கூடிய விஷயங்களாக இதில் இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்கலாம், முதலாவது அதாவது க, அடுத்தது ங, அடுத்த ச, அடுத்து ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ல, ல, ர, ந. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களும் என்ன செய்யும், இந்த ஆணாவரல் தொடப்பொருந்தி வரக்கூடியது. இது மொழியில் அடிப்படையான ஒரு விஷயம். ஆரம்ப எழுத்து அதாவது முன்பள்ளி மாணவர்கள், அதே போல் தரம் 1, 2 மாணவர்கள் ஆரம்ப எழுத்துக்களை தெளிவாக கற்றுக்கொள்ளாமல் பெரியவர்களுக்கு போகும்பொழுது இடர்படுறாங்க. அப்போ ஒரு சில விடயங்களை நான் நுணுக்கமாக ஆராய்ந்து தான் இந்த சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய வகையில் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ நீங்கள் அதற்கு தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு எழுத்துக்கள் வரக்கூடிய வடிவங்கள் சார்ந்த விடயங்களை அவருக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். சரி வாங்க, அதையும் ஒருக்க தெளிவாக பார்ப்போம். ஓகே, முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த எழுத்து என்பது முக்கியமாக நாங்கள் பல்வேறுபட்ட வகையில் நாங்கள் எழுதி பார்த்துருப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு எளிமையான வடிவங்களை இலகுவாக புரிந்து கொள்ளுங்கிறதுக்காக தான் இந்த விடயத்தோருக்கு நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். சரி, ஓகே, ஒவ்வொன்றாக நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஓகே, அதில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது என்ன சொன்னால் அதாவது க. இப்போ கங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி உங்களுக்கு தெரியும், கானான்னு சொல்லுவோம். க இந்த இடத்துல பாருங்கள், ஆனால் அதே போல் க. அப்போ கங்கிற சத்தத்தோடு முடியும். அடுத்தது ங, இப்போ ங்கிறதுக்கு இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். இப்படி ஒரு குறியீடாக இப்போ இதுக்கு நேராக இந்த இடத்துக்கும் இதுக்கும் தொடர்பு சத்தத்தில் இருக்குது ங. அடுத்தது ச, இப்போ சங்கிறதுல ஆனாங்கிற சத்தம் முடியும் ச. ச உச்சத்தை பார்க்கலாம், ஒவ்வொன்றும் நீங்கள் உச்சத்து உச்சத்து பாருங்கள். அடுத்தது ஞேங்கிறது மூக்களின்னு சொல்லுவோம், அப்போ ஞேங்கிற இடத்து இங்கே வருது. அடுத்தது ட, இப்போ டேங்கிற இடத்துலையும் என்ன வருது, ட டன்னு உச்சத்து பார்க்கலாம், ட டானான்னு சொல்லுவோம். அடுத்தது நூன்னு சொல்லி ந, அப்போ ஏங்கிற சத்தம் பெறுகின்றது. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் த, அதாவது தானான்னு சொல்லுவீங்க, த தகர வரிசை அவை த என்போம். அடுத்ததாக வரக்கூடியது ந, அதாவது நகர வரிசை. அப்போ ந என்கிற எழுத்து இதுக்குள்ளே வரப்போகுது, ந நகர வரிசை. அடுத்ததாக ப, ப என்பது இந்த இடத்துல வரும் ப, ஆனா வரிசை பகர வரிசை ப. அடுத்தது ம, ம என்பது ஆனா வரிசையில் முடியுது ம, அதாவது ஆனா ஆ ம அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ய, ய என்பது யானா வரிசையில் வருது, ய அதாவது ஆ என்ற இதில் வருது ய. அடுத்தது ர, ர என்பது ஆனா வரிசை ர அப்படிங்கிறோம், ஆகவே ல முடியுது ர. அடுத்தது ல, லங்கிறது எதில் முடியுது, ஆல முடியுது ல. நெக்ஸ்ட் அடுத்து அதே போல் வ, வங்கிறதும் ஆனாலும் முடியுது வ அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ல, லங்கிற எழுத்தும் பதில முடியுது. அதே போல் இன்னொரு வரக்கூடிய ல, அதான் நான் சொன்ன மாதிரி அதாவது ஆங்கிலத்தை வரக்கூடிய இந்த ல, அதே போல் எங்களுக்கு தமிழ் எழுத்துக்கு வரக்கூடிய மொழிகளில், அதே போல் இந்த ல வந்து சிங்களத்துக்கு வரக்கூடியது. இப்போ மூன்று வகையான நானா எழுத்துக்களையும் இதில் பார்த்துருக்கோம். அதே போல் அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியது ர, ரங்கிறது ராணவரிசை ர,
அதே போல் கடைசியாக ந. அப்போ அ வரிசையில் வரும். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஆணாங்கிற எழுத்தில் முடியக்கூடிய இந்த எழுத்துக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே நங்கிறது கடைசியில் முடியுது. ஆகவே க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ல ல ச ந. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களையும் உச்சரித்து பாருங்க. எப்படி மறுபடியும் வந்து சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ல ல ஸ ந. இப்படி நீங்கள் 18 எழுத்துக்களையும் தனியாக அந்த ஆனா என்ற அதாவது சத்தம் குறைந்தது அதாவது குறுகிய ஓசையுடைய க ஆ என்பது சத்தம் கூடும் அது நீண்டொழிக்கும் எழுத்துக்குள்ள வரும். அது குழில் நெடில் என்ற விஷயம் இருக்குது. நீங்கள் பெரிய வகுப்பு போனால் இன்னும் அதை விரிவாக படிப்பீங்க. ஆரம்பத்திலிருந்தே குழில் எழுத்து நெடில் எழுத்து இந்த விஷயங்களை தெளிவாக கற்றுக்கொண்டு தரம் 1, 2 எழுத்துக்களே இருப்போம் அப்படின்னு சொன்னால் இறுதியாக தரம் 5 கலப்பங்கிறது இலக்கண ரீதியான விடயங்களுக்கு இலகுவாகவும் அவங்களால கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இப்படி ஒரு தெளிவான விளக்கத்தோடு நான் மாணவர்களுக்கு இதனை நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அந்த விஷயங்களை முழுமையாக கற்றுவிப்பீர்கள் என நான் எடுத்துக்கின்றேன். அந்த அடிப்படையில் இறுதியாக மறுபடியும் ஒருக்க சொல்கிறேன். நீங்களும் ஒருக்க என்னோட சேர்ந்து சொல்லி பார்க்கலாம். க ந ச ஞ ட ந த ந ப ம ஜ ர ல ப ல ல ர ந. இப்படி 18 எழுத்துக்களையும் அதாவது அகர வரிசையுடன் கூடிய எழுத்துக்களாக காணப்படுகிறது. அதாவது க ங ச ஞ இப்படி இந்த எழுத்துக்களை நாங்கள் சொல்லுவோம். குறில் எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களும் இந்த எழுத்தோடு வரும். சரிதானே? ஓகே மாணவர்களே, உங்களுக்கு இது முழுமையாக புரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஆகவே தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். புரியாடி திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் எழுதியும் கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு எழுத்துக்களையும் தனித்தனியாக இப்போ நீங்கள் இந்த எழுத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் காணா வரிசை அதாவது க வரிசைங்கிறது உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் ஒரு கொப்பி தாளுன்னு எடுத்து அது மூன்றாக பிரித்து அதை நீங்கள் தனித்தனியாக எழுத்துக்கள் எழுதி நீங்கள் என்ன செய்யலாம், எழுதி பார்க்கலாம். ஆகவே ஒவ்வொரு எழுத்துக்களையும் 3-3 தடவை அல்லது 4-4 தடவையாக எழுதி எழுதி நீங்கள் தெளிவாக விளங்கி எழுத நீங்கள் சொன்னால் இதில் முழுமையான புள்ளிகளை அதே போல் முழுமையான விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். மறக்கவும் மறக்காது. நீங்கள் அதுக்கு உதவியாக பெற்றோர் என்ன செய்யலாம், இந்த எழுத்துக்களை திரும்ப திரும்ப எழுதி கொடுத்தீங்க மூலம் அவங்க இலகுவாக இதனை கற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி மாணவர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஆன்லைன் ஊடாகவும் எங்களுடைய வகுப்புகள் நடைபெறுகின்றது. குறிப்பாக தரம் 1, 2, 3, 4 ஆகிய மாணவர்களுக்கு நடைபெறுவதோடு விசேடமாக தரம் 5 மாணவர்களுக்கு அதாவது புலமை பரிசீலை எதிர்கொள்ளும் போது மாணவர்களுக்கு விசேடமான வகுப்புகளும் நடைபெறுகின்றது. உங்களுக்கு அப்படி எங்களுடைய வகுப்புகள் அதாவது ஆன்லைன் வகுப்புகளில் பங்கு பெற விரும்பினால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக நினைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் இலக்கமாக 0751 5316 1 இந்த இலக்கத்தின் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதன் மூலமாக ஏனைய வகுப்புகளிலும் பங்கு கொள்ள முடியும். நன்றி மாணவர்களே.